ஹலோ சோல்ஜர்ஸ், சோல்ஜர்ஸ் என்னட்டா சொல்றதுனே தெரியல. சோல்ஜர்ஸ் நானே வாழ்க்கையில பல மிதிப்பட்டு அடிபட்டு சொந்த வீடு கூட இல்லாம வாழை வீட்டுல உட்காந்து வீடு எடுத்துக்கிட்டு இருக்கேன். என் கிட்ட வந்து மறுபடியும் பிரச்சனை பண்றதுக்கு வேண்டி ஏகப்பட்ட அடிகள் வழிகள் வந்துகிட்டு இருக்கு சோல்ஜர்ஸ். அது யார் பண்ணது அப்படின்னா நம்ம யூடியூப். உங்களுக்கு நல்லா இருக்குதா? என்ன பார்த்தா பாவமா தெரியலையா? ஏன் என்கிட்டயே பிரச்சனைக்கு வரீங்க? ஏன் சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? சமீப காலமா நம்மளுடைய கம்யூனிட்டி நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரிஞ்சிருந்திருக்கும். அது என்னமோ எது தெரியல, காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் அப்படின்ட்டு சம்பந்தம் சம்பந்தமே இல்லாம பிரச்சனை பண்றாங்க சோல்ஜர்ஸ் இந்த யூடியூப். உண்மையில தப்பு பண்ணிதான் திட்டு, பிரச்சனை இல்ல. நான் தப்பே பண்ணலையா? ஏன் அப்படி பண்றீங்க? ஏன்டா ஏன்டா அப்படி சாவடிக்கிறீங்க? இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்? அதான் பார்க்க போறோம். என்ன வாழ விடுங்க அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி முன்னாடி கேட்டுக்கிறேன். ஓரளவு தான் பொறுமை, பொறுமை மீறிச்சு போச்சுன்னா போச்சு, போச்சுன்னா போச்சு. யூடியூப் உங்ககிட்ட கேக்குற ஒரே கேள்வி உண்மையா? என்ன வாழ விடுங்க. ரெண்டு இன்ட்ரோ எல்லாம் இல்லைங்க, டேரக்டா வீடியோக்குள்ளே போயிடலாங்க. இது வந்து ஒரு பரிதாப வீடியோ எடுத்துங்க. என்ன சொல்றது, சமகாலம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. நம்ம சேனல வேண்டிய ஏதாவது கரை வச்சு பண்றாங்களா, இல்ல வேண்டிய யாராவது பிளான் பண்ணி பண்றாங்களா, இல்ல அதுவும் நடக்குதா அப்படின்னு தெரியல. மேபி ஒன்னு நடந்துச்சுன்னா அதுவும் சொல்லலாம். பட் அடிக்கடி நடக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ யாரோ பண்ற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படி பண்றீங்க, வாழ விடுங்கயா? ஃபர்ஸ்ட் பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கமெடி ஸ்டைக்ல தான். சரியா சொல்லலாம்னா இதுதான் நம்ம சேனலுக்கு வந்த முதல் கமெடி ஸ்டைக். இதை கொடுத்து யார அப்படின்னா வேற யாரும் இல்ல, வேற யாரு, நான் தான். பொதுவா மொக்கையா படத்தெல்லாம் ஓட்டுவோம் இல்லையா, ரோஹித் சிவிக்க செக்மெண்ட்ல, அந்த மாதிரிதான் குண்டூர்காரன்ற படத்தை ஓட்டி இருந்திருப்போம். ஏன் நான் மட்டும் இல்ல, ஏக கூட தான் படத்தை ஓட்டி இருப்பாங்க. என்னமோ நான் சொல்லிதான் அந்த படம் நெக்கிட்டு போன மாதிரி அந்த படத்துல ப்ரொடியூசரே ஸ்ட்ரைக் அடிச்சிருப்பாரு. நீங்க கேக்கலாம் ப்ரோ, அவங்க படத்தை நீங்க ஓட்டுனா ஸ்ட்ரைக் அடிக்கதான் ப்ரோ செய்வாங்க, அது என்ன ப்ரோ இருக்குன்னு கேக்கலாம். பட் இதுதான் சூட்சம் இருக்கு. பொதுவாக படத்தை வந்து நல்லா இருக்குன்னு சொல்றதும் நல்லா இல்லைன்னு சொல்றதும் அந்த விமர்சனம் அந்த பொறுத்து இருக்கு. ஏன்னா காசு கேட்டிருக்கீங்க ஓடிடிக்கு, படம் பார்த்திருக்கீங்கல்ல, அதுதானே வாங்குறீங்க துட்டே. ஓகே சொல்றேன், ரைட்ஸ் இருக்குல்ல, இதை பத்தி தான் பல தடவை பார்த்திருப்போம். 50 ரூபா கொடுத்து போட்டோ வாங்குறீங்க, போட்டோ நல்லா இல்ல, கேட்க மாட்டீங்க, நான் இப்போ நல்லாவே இல்லை அப்படின்ட்டு அந்த மாதிரி இதுவும். பட் அதை சொன்னதுக்கு இந்த யூடியூப்லயே நான் மட்டும்தான் நல்ல கலாச்சாரம் மாதிரி எனக்கு சைக் அடிச்சிருப்பாங்க அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி. இது என்ன காமெடி அப்படின்னா அவங்க சைக் அடிச்சது நீங்க வந்து பண தப்பு, என்னை அசிங்கப்படுத்தி விட்டார்கள், அவமானப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு அடிச்சிருந்தா ஓகே நம்ம பண தப்பு ஒத்துட்டு போயிடலாம். அவங்க என்ன அடிச்சாங்க அப்படின்னா உண்டூர்காரம் படத்தை ட்ரைவர் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சைக் அடிச்சிருப்பாங்க. அது எந்த அளவுக்கு என்டர் வீடியோவுக்கு, இது என்டர் வீடியோவா? வீடியோ அது ஒரு ரோஸ்ட் வீடியோ. முன்னாடி இன்டர் நான் தான் பேசுறேன், பின்னாடி நான் தான் பேசுறேன், ஃபுல்லா தான் பேசினே இருக்கேன். அது கடவுள காமெடி கிளிப் வருது, நம்ம வடிவேல் வராரு, விவேக் வராரு, அப்பப்போ யோகிபா வந்துட்டு போறாரு, இவ்வளோ காமெடி கிளிப்புக்கு மீம் இருக்கு. எப்படி இன்டர் வீடியோவும் வீடியோ போட்டு நீ சொல்லலாம்? அதாவது அவங்க என்ன சொல்லி கிளைம் அடிச்சிருக்காங்க அப்படின்னா, கிளைம்ல சைக் இது எப்படி சைக் அடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய குண்டூர்காம் ட்ரெயிலர் எடுத்து அப்படியே நான் அப்லோட் செய்து விட்டேன், ஃபுல் வீடியோவும் என்னோட தான் இருக்குது அப்படின்ட்டு சைக் அடிச்சிருக்காங்க. என் வீடியோ மொத்தம் 20 நிமிஷம், உன் ட்ரெயிலர் 2 நிமிஷம் தான். அப்படியே இழுத்து போட்டாலும் 10 ரூபா திருப்பி தான் அடிக்கணும். இதை வந்து நான் சொன்னேன், நீங்க பொலிஸ் கிட்ட பேசிங்க அப்படின்னாங்க. அரை மணி நேரம் கதையா சொல்லிருக்கேன், அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்த பண்ணு போயிட்டானே. நான் என்ன பண்ணோம், ட்விட்டர்ல போயிட்டு இந்த மாதிரிங்க சாரிங்க, நாங்க பண்ணது தப்பு தாங்க, நான் வந்து உங்க படத்தை ரோஸ்ட் பண்ணது தப்பு தாங்க, நாங்க மன்னிப்பு கேட்டு வீடு ஹெல்ப் பண்ணிடுறோம், ஸ்ட்ரைக் கமெண்ட் எடுத்து விட்டுருங்க சாமி அப்படின்னு கேட்டேன். அது என்ன பண்ணாங்கன்னா, இல்லப்பா முடியாது பரவாயில்ல, அவன் கண்டு கூட இல்ல அப்படி பொத்தி நில்லி ஓரம் தான் புரிஞ்சுது, தலைக்கு வந்து தலைப்பட போச்சு அப்படின்னு. என்ன ப்ராப்ளம் கேட்டீங்க அப்படின்னா, குண்டூர்காரன் படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ சொன்னவங்களையும் இந்த படத்தை ஓட்டவங்களையும் போலீஸ் கேஸ் போட்டு உள்ள இருக்காங்க. நல்ல வேலை ஆந்திராவில இல்ல, சொன்ன மாதிரியே கிடைக்கிறானே சங்க, நல்ல வேலை நான் போகல அங்க. இப்படின்னா ஆந்திரா திறங்க இருப்பாங்க தெரியுமா, அங்க ஊருக்காரங்க எல்லாரையும் வந்து பிடிச்சு உள்ள போட்டிருக்காங்க. எதுக்கு, இவரு படத்தை காசு கொடுத்து பார்த்துட்டு மொக்கம் சொன்னதுக்கு. இது என்ன நியாயம், இது ஒரு படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னா படம் பார்த்து சொல்லதானே செய்வான். ஒரு வேற வீட்டுக்குள்ள எட்டி பார்த்து அவங்க ஏதோ படம் பார்த்துட்டு இருக்காங்க, தப்பு சொல்லிட்டு நியாயம் இருக்குது இல்ல. அந்த மாதிரி படம் ஏதாவது சொல்ற பொதுவாக ஒரு படம் பப்ளிகே ரிலீஸ் ஆன ஒரு படம், அது ரிவியூஸ் பண்ணது எல்லாருமே உரிமை இருக்கு, காசு தான் வித்துருக்கீங்க, இன்னும் சும்மாவோட காட்டல, இது தப்பு சொல்றது என்ன இருக்கு? சரி ஓகே அது அவங்க ஊர் பிரச்சனை விட்டுருங்க. அப்ப என்னடா பண்ற, எதிரா பண்றதுன்ட்டு தலையை பிச்சுட்டு இருக்கும் போதுதான் கடவுள் மாதிரி வந்தாரு நம்ம எருவு முருகேசா. ஆக்சுவலி வந்து எருவு சாமி தெரியும் நினைக்கிறேன். உண்மையிலேயே என்ன சொல்றது, யோசிச்சு பார்த்தா பெருமையா இருக்கு சோல்ஜர்ஸ். இந்த மாதிரி கம்யூனிட்டி வரைக்குமே இல்ல சோல்ஜர்ஸ். மத்த கம்யூனிட்டி பாத்தீங்க அப்படின்னா அவங்கள அடிச்சுக்குவாங்க, அவங்க திட்டி வீடியோ போட்டுக்குவாங்க, இவங்கள பத்தி அவன் பணத்தை உருட்டு இவன் பண்ணி திருட்டுன்னு வைங்க. பட் இந்த மாதிரி ஆறுகடிக்கான ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு கம்யூனிட்டியில இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா
இருக்கு சோல்ஜர்ஸ். இதே மாதிரி பாத்தீங்கன்னா கேமிங் கமிட்டி இருக்கும், தமிழ் கேமிங் கமிட்டி இருக்கும். அதை தாண்டி எனக்கு பிடிச்ச ஒரு கமிட்டியா இருக்கிறது வந்து இந்த சினிமா பத்தி பேச கமிட்டி தான். ஏறமுறை சப்ரோ சொன்னாரு ப்ரோ இதே மாதிரிதான் வந்து மற்றவர் கப்ரோக்கும் ஆச்சு, அவட கேட்டு பாருங்க ப்ரோ கண்டிப்பா அதாவது சொல்லுவார் ப்ரோ, அது வயசு வருவோம்னு சொன்னாரு. ரொம்ப நன்றி ப்ரோ அப்படின்ட்டு அப்படியே மற்றவர் கப்ரோ கிட்ட கேட்டா தாயா வந்து எல்லாத்தையும் வந்து வெளியுமே சொல்லியிருந்தாரு. ரொம்ப நல்ல மனுஷங்க அவரு. மெசேஜை பார்த்த உடனே ப்ரோ நீங்க கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க எனக்கு இப்படிதான் ஆச்சு, ராதையான ஒரு படம் அந்த படத்தை ஆனா ஓட்டி இருந்தேன், அந்த படம் ஒரு கிராக்கு எனக்கு கொடுத்துறாங்க ஸ்ட்ரைக், நானும் இப்படிதான் ப்ரோ மனோட செலுக்கு போயிட்டேன், அதன் பிறகு டேட்டெல்லாம் சொல்லி சண்டை போட்டேன், அதன் பிறகுதான் அந்த வீடியோ எடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ப்ரோ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே ரொம்ப புரிஞ்சுது, இவங்க பொய் சொல்லிதான் வந்து ஸ்ட்ரைக்கை அடிச்சிருக்காங்க. அடா பாவிங்களா, அவங்க படத்தை ஓட்டதுக்காக இப்படி அவாட்டமா பொய் சொல்லிக்கையா, ஏண்டா பச்சை பொய் பேசுற. மற்றவர் ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ, கூட போறவங்க எந்த ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ப்ரோ, இப்படி ஹெல்ப் பண்றீங்க ப்ரோ அப்படின்ட்டு ரொம்ப நன்றி சொல்லிட்டு அப்படியே யூடியூப் பக்கம் தாவுனேன். யூடியூப்ல தான் அப்பீல் பண்ண ஆப்ஷன் இருக்கும்ல, அப்பீல் பக்கம் போயிட்டு யூடியூப் இங்க பாருங்க நாங்க வந்து ஃபுல் வீடியோலாம் யூஸ் பண்ணல, என்டர் வீடியோ ஃபுல்லா பாருங்க, நான் வருகிறேன், என்னோட பேச்சு வருகிறது, இன்ட்ரோ வருகிறது, பல மீண்டும் வீடியோ வருகிறது, அதன் பிறகுதான் அவரோட கிளிப் அங்க வருகிறது, அவங்க வீடியோ ஃபுல்லா நான் யூஸ் பண்ணவே இல்லை, இவங்க வந்து பொய்ய அடிச்சிருக்காங்க யூடியூப் அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாம வீடியோஸ் யூஸ் பண்ணது சட்டப்படி கரெக்ட் தான், 10 செகண்ட்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம், நாங்கள் அப்படிதான் யூஸ் பண்ணோம், யூடியூப் யூடியூப் எங்களை எடுத்து விடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். நான் பக்கம் பக்கமா அடிச்சு படிச்சு பாக்குறதுக்கு கண்டிப்பா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலதான் ஆகும் கரெக்ட் தான் நான் சொல்றது, பட் யூடியூப் என்ன பண்ணா அமிச்ச 10 நிமிஷத்துல வந்து ரிசர்ட் பண்ணிட்டான். ஏய் இப்படியா இது, படிச்சு பார்க்க டைம் ஆகுமேயா, எடுத்து ரிசர்ட் பண்ணிட்டீங்க அப்பதான் யூடியூப் ஊழல் என்ன அப்படின்ட்டு. யூடியூப் என்ன பண்றாங்க அப்படின்னா எனக்கு மட்டும் இல்ல பல பேர் தான் பண்றாங்க, நம்ம அப்பயும் ஒவ்வொரு வாட்டியும் அவங்க படிச்சு பாக்குறாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல, அது நம்ம பக்கம் நியாயம் ஒன்றுக்கும் இல்லையா, அந்த நியாயத்தை கேட்கறாங்களே தெரியல, எடுத்தவனே வந்து ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லிடுறீங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கும் புரியல, மனுஷங்க படிக்கிறாங்களா ரோபோட் படிக்குதா, ரோபோட்டுக்கு வந்து உண்மையிலே ஹியூமனோட என்ன சொல்லுவாங்க புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ரோபோட் தான் பண்ணது அப்படின்னா அப்ப எதுக்கு அங்க எத்தனை வேலை செய்யறீங்கன்னு புரியல, இப்பதான் புரியுது ஏன் லே ஆஃப் இத்தனை பேர் பண்ணாங்க அப்படின்ட்டு, இத்தனை பேர் லே ஆஃப் பண்ணிட்டு ரோபோட் வேலை வச்சிருக்கீங்க போல, என்ன பண்றது ஒரு ஸ்ட்ரைக் இருக்குது மனசு கஷ்டமா தான் இருக்குது, இதை வச்சு ஓட்டுவோம்ட்டு கஷ்டப்பட்டு வந்து சேனல் எடுத்துட்டு இருந்தேன். உங்களே தெரியுமா ஒரு ஸ்ட்ரைக் வந்தாலே போதும் ஒரு சேனல் ரிப்ரடக்ஷன் கம்மியாயிடும், நிறைய பேருக்கு வந்து சேனல் வந்து ரெக்கமெண்டேஷன் காட்டவே காட்டாது, ஏன்னா இது நாங்க கண்குடியா பார்த்துருப்போம், ஏன்னா அப்ப நாங்கள் ரெகுலராக வீடியோ போட்டிருந்தா நல்ல கேப்பே விடல. அப்படி இருக்கும்போது முன்ன வந்த வியூஸை விடவும் ஸ்ட்ரைக் வந்த அப்போ வியூஸுக்குமே வந்து கேப் டிஃபரன்ஸ் இருக்கு, எனி டைமும் கம்மியாக ஆகிற மாதிரி இருக்கிற நம்ம குழப்பம்ட்டு கஷ்டப்படுறதா வந்து வீடியோ ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்ட்ரைக் 2 சைக்குன்றதா சைக்கோட இல்ல, இதை வந்து வீடியோ ரிமூவ் பண்ணிட்டீங்க தூக்கிட்டாங்க, இது எதுக்குன்னா ஓவர் நைட்டில் ஒபாமா ஆனவர்கள் அப்படின்னு வீடியோ போட்டிருப்பேன், அதாவது திடீர்னு திடீர்னு செலிபிரிட் ஆகிறாங்க தெரியுமா, அவங்களை பத்தின வீடியோ தான் அது. அதை நான் சொல்லி நினைப்பேன் அவங்க செலிபிரிட் ஆகிற மாதிரி சில குழந்தைகளும் வந்து குழந்தைகளும் சொல்லக்கூடாதா சில சில்வண்டுகளும் அடிக்கடி வந்து ஃபேமஸ் ஆயிருதுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். இது வந்து இந்த விஷயங்க வந்து யாரு கிடைச்சோ இல்லையோ இந்த யூடியூப் பாடு கெட்டுருச்சு. ஆந்திரால வந்து ஒரு டிரைவர் வந்து ஒரு விஷயம் பண்ணாரு, அந்த விஷயம் பண்ணதுனால வந்து சில பசங்க வந்து ஃபேமஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன், அதை நான் வந்து வீடியோ வச்சிருந்திருப்பேன். அதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா நீ வந்து குழந்தைங்களோட கம்யூனிகேஷன் மீறிட்ட, 17 வருஷமா இப்படித்தான் இருக்கு, இவ்வளவு நாள் இல்லாம இன்னைக்கு வந்தது, இப்படி வந்து குழந்தைங்களை வந்து கூப்பிட்டு காட்டக்கூடாது, குழந்தைங்களை பேசக்கூடாது அப்படின்ட்டு நான் யூஸ் பண்ண ஒரு டெம்ப்ளேட்டுக்கு வந்து தூக்கிட்டாங்க. டெம்ப்ளேட்டில் அதுனா 2 நிமிஷம் 3 நிமிஷம் வருமா, 3 செகண்ட் வருமா, 3 செகண்ட் மட்டுமே வரக்கூடிய அந்த கிளிப்புக்கு மொத்த வீடியோவும் தூக்கிட்டீங்க. கைடன் கைட்லைன்ஸ் இருக்கு, நீங்கள் பிராங்க் பண்ணக்கூடாது, குழந்தைங்க வச்சு ஏமாத்தக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க, ஓகே. அதை நான் பண்ணவே இல்லையே, நான் பண்ணதுன்றது ஜஸ்ட் ரிப்போர்ட்டிங். இப்போ நியூஸ் சேனலில் போடுவீங்கல்ல இந்த மாதிரி ஆச்சு அது மாதிரி ஆச்சுன்ட்டு, அப்போ அது கூட தப்பா, முன்னே வந்து ஒரு உட்கார வச்சு வாப்பா தப்புன்ட்டு பிராங்க் பண்ணோம்னா அது தப்பு அப்படின்னு சொன்னால் ஓகே ஃபைன், ஆல்ரெடி யாரோ ஒருத்தர் பண்ணதை இந்த மாதிரி ஆச்சுன்ட்டு ரிப்போர்ட்டிங் பண்ணுறது தப்பா அப்படின்றது எனக்கு புரியல. இதுக்கு எப்பா சாமி அப்ப எதுக்கு அப்பீல் வச்சிருக்கீங்க சுத்தமாக புரியவே இல்லை. அப்பீல்ன்றது ஒரு எப்படி சொல்றது, இது மிஸ்டேக் இருக்கு சரி பார்க்கறதுக்கு மட்டும்தான், அதுக்கு சரி பார்க்க மாட்டேன் டேட்டா கட் பண்ணி தான் விடுவேன்னா அப்போ எதுக்கு அந்த விஷயம் இருக்குன்னு புரியல, அப்ப அது கண் துவைப்பு தான் இருக்குது அது. சரி ஓகே இதுவும் பரவாயில்ல விட்டுருவோம் அப்படின்ட்டு விட்டேன், சரிப்பா ஏதோ முடிஞ்சிருப்பா அப்படின்னு போது தான் அல்டிமேட்டா வந்து இறங்குச்சு இந்த 3வது ஸ்ட்ரைக் மேட்டர் ஸ்ட்ரைக் 3.
ஷேக் படம் த்ரீன்ற மாதிரி சொல்லியா இருக்கு. அன்னி காலில் ஒரு 6 மணி இருக்கும், அதிகாலதான் ஒரு அவசரம் தோணுச்சு. நம்ம ஏன் சின்ன பத்தி வீடியோ போடக்கூடாது, ஏன்னா வீடியோ போட்டுருமோ இல்லையா, அதுக்கே அடுத்த பாட்டு போடக்கூடாதுன்ட்டு காலையில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரின்ட்டு காலைல வந்து நீங்கள் வீடியோ பண்ணமே ஒர்க் பண்ணிருந்தேன். ஒர்க் பண்ணும் போது தான் ஒரு மெயில் எடுத்தா மிஸ்டர் கே கே சேனலுக்கு நாங்கள் மெயில் அனுப்பிக்கிறோம், உங்க வீடியோ நாங்கள் தூக்குறோம், காரணம் நீங்க வந்து சைல்டு பாலிசி மீறிட்டீங்க, குழந்தைகளை வந்து கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்ட்டு ஒரு மெயில். வீடியோ நாங்கள் தூக்குறது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று கொடுக்குறோம். மெயில் வந்திருக்கு, என்னடா இது, அப்புறம் நம்ம குழந்தைய கொடுமைப்படுத்திட்டோம், என்ன செயல் பசங்க மீட்டோம் அப்படின்ட்டு நானும் பயத்துல எடுத்து பார்த்தா சின்சன் பேண்ட் எபிசோட்ஸ். என்னடா என்னடா பண்றீங்கடா சொல்றீங்க அப்படின்ட்டு எடுத்து பார்த்தா காட்டோட கூடாதுல எடுத்து பார்த்தா வடிவேல் மீன் டெம்ப்ளேட்டுக்கு ஸ்ட்ரைக் அடிச்சிருக்கானுங்க. நகரம் படத்துல ஒரு இதை குழாயில சண்டை படம் சீன் வந்துருமா, அந்த சீன்ல ஒரு பையன் வந்துட்டான்றதுனால மொத்த வீடியோவும் தூக்கிட்டு ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இல்ல எனக்கு புரியல, நான் யூஸ் பண்ணது கரெக்டா பாத்தீங்கன்னா வெறும் 2 செகண்ட் கொண்ட ஒரு கிளிப் அவ்வளவுதான், வெறும் 2 செகண்டுக்கு ஒரு கிளிப் அந்த வீடியோல. என் மொத்த வீடியோவுமே ஒரு பையனை உட்கார வச்சு நான் பிராங்க் பண்றேன் தப்பு பண்றேன் ஒரு நாயம் இருக்கு, வெறும் 2 செகண்ட் மட்டுமே ஒரு மூவி கிளிப் யூஸ் பண்ணதாக எதுக்கு எனக்கு ஸ்ட்ரைக் அடிச்சிங்க அப்படின்ட்டு டேரக்டா நான் போயிட்டு விட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த படம் தாங்க அந்த படத்துக்கு சீனு, இந்த படம் பேர் நகரம்ங்க, நகரம் படத்துல கிளிப் தான் யூஸ் பண்ணோம், இந்த படத்துல காமெடி சீன்ஸ் எல்லா இடத்துலயுமே இருக்குது, நான் மட்டுமே போடல, தப்புனா அப்ப எல்லாமே தப்பு தானே, இதுல நாயம் இருக்கு எதுக்கு அடிச்சிங்கன்னு கேட்டேன். அடிச்சதுக்கு அவங்க சொன்னாங்க அப்படின்னா, சார் இல்ல சார் நீங்க கவலைப்படாதீங்க சார், நீங்க அப்பீல் போடுங்க சார், அப்பீல் போட்டா சரியாயிடும் சார், அப்பீல் மட்டும் கொடுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா எனக்கு இதான் பயம், மறுபடியும் அப்பீல் கொடுத்து தப்பாயிடுச்சுன்னா என் ஆடு வழிபட்டுருக்கு என்ன பண்றது. சரின்ட்டு பியூட்டி வெல் சாப்ட்டுக்கு போயிட்டேன். அங்க போயிட்டு சார் சார் என் பேர் கே கே சார், நான் கே கே சேனல் வரேன் சார், இந்த வீடியோ ஸ்ட்ரைக் அடிச்சுட்டாங்க சார், இதுதான் சார் நான் இங்க பாருங்க சார், இதுதான் சார் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டேன். கேட்டதுக்கு அவரும் அதான் சொன்னாரு, நீங்க அப்பீல் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும், கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு நம்பிக்கையோட சொல்லியிருந்தாரு அந்த வெளிநாட்டு நண்பர். எனக்கு அதே டவுட்டா இருக்கு அது ரோபோட்டான்ட்டு. சரின்ட்டு இத்தனை பேர் நம்பிக்கையா சொல்றாங்களே சார் கொடுத்துதான் பார்ப்போம் அப்படின்ட்டு மறுபடியும் அப்பீல் கொடுக்கலாம்னு பார்த்தா பெரிய லென்த் வீடியோ 20 நிமிஷம் 30 நிமிஷம் வரும், இதுக்காக நான் உட்காந்து ஃபுல்லா ஒர்க் பண்ணி ஆகணும், என்ன பண்றது
சும்மா டைம் கிடைக்காது, லீவ் போட்டு தான் ஆகணும். இந்த லாஸ்ட் ஆஃபீஸ்லயும் உட்காந்து ஒர்க் பண்ண வீடியோ போட்டு தான் இருந்தேன். அந்த வீடியோ போகும்போது வீட்லயும் திட்டு வாங்கணும், ஆஃபீஸ்லயும் திட்டு வாங்கணும், வீடியோ போடலாம் உங்ககிட்ட திட்டு வாங்கணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் வீடியோ போட்டு இருந்தேன். இதெல்லாம் என்ன எதுக்கு? ஒரு நாள் முன்னேறலாம், ஒரு நாள் மேல வந்துடலாம், ஒரு நாள் நமக்குன்னு ஒரு பேர் இருக்கும், நமக்கு இடம் இருக்கும். இந்த சேனல் வளர்ந்துச்சா பண்ணா நம்ம கண்டிப்பா பேரால் ஆகலாம் அப்படின்ற ஆசை தான் கஷ்டப்பட்டு பண்ணேன். பட் எல்லாம் பண்ண எல்லாம் கட்டுதான், பட் வெளியே வரும்போது என்ன கிடைச்சது? அங்கிருந்து வரும்போது என்ன நினைக்கிறீங்க? என்ன கிடைச்சு நினைக்கிறீங்க? ஜாலியா ஒரு பிசி, நம்ம ஒரு ஆபீஸ், லைட்டு கேமரா நினைக்கிறீங்களா? ஒரு ரூபாவும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல, அதுதான் உண்மை. வெளியே வரும்போது கையில 10 பைசா இல்ல, சொந்தமா எதுவுமே இல்ல, ஒரு கேமரா கூட இல்ல. இருந்தது ஒரு கேமரா, என்ன பண்ணாங்க உங்களுக்கும் தெரியும், அடிச்சு மாட்டாங்க. சேனல் ரன் பண்ணி ஆகணும், கே கே சேனல் இருக்கு, கூட்டம் வந்தாச்சு. சரி ஓகே, இந்த சேனல் ரன் வெளியே ரன் பண்ணி வந்தாச்சு. வெளியே வரும்போது கையில சொன்ன காசு இல்ல, எடுக்கிறதுக்கு ஷூட் பண்ண கேமரா வேணும், கேமரா இல்ல. என்ன பண்றது? கடன்தான் வரணேன். 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி தான் நான் தனியாக வெளியே வந்து கேமரா லைட்டு எல்லாத்தையும் செட்டப் பண்ணி வந்தது. நான் வெளியே வரும்போது ஒன்றும் கிடைக்கல. ஏன்? நான் ஒர்க் பண்ணுறதா ஒரு பிசி, வரக்கும் ஒர்க் பண்ணுறது பிசி இருக்கும் இல்லையா, வீட்டில் ஒர்க் பண்ண பிசி, அது கூட எனக்கு கையில் கிடைக்கல. ஓகேவா? இருக்கிறத வச்சு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஆரம்பிக்கும் போது இந்த 1 மாதம் எங்களுக்கு சுத்தமாக ரெவன்யூ இல்லை, இந்த ரெவன்யூவே இல்லாமல் 1 மாதம் ஒர்க் பண்ணோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி வரைக்குமே கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி ராஃபராக தூங்காமல் வீடியோ போட்டு என் கடன் அடைக்கிறவங்க கஷ்டப்பட்டுருக்கு. இந்த அந்த கடன் எதாவது தனியாக வாங்கலையே, இந்த சேனலாக வாங்க சேனல் கடன் தான் இன்னும் அடைக்கிறோம் போயிட்டு இருக்கேன். இந்த 3 லட்சம் ரூபாய் தான் கஷ்டம் போயிட்டு இருக்கேன். உண்மையாக வாழ்வாதாரன்றது இந்த சேனல் தான். இதை விட்டு எனக்கு என்ன இருக்குது? நம்ம மணி பேங்க வேலை செய்ய முடியுமா? ஏன்னா ஒரு வருஷம் ஜாப்ல இல்லை. ஓகேவா? கடன் வேறு இருக்குல்ல, வெளியே போக முடியும். ஸோ என் வாழ்வாதாரமே இந்த சேனல் தான். ஸோ யாராவது வேணும்ட்டு ஏதாவது கடன் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட கேட்குற கேள்வி தான், ஒன்றே ஒன்று தான், என்ன வாழ விடுங்க, அவ்வளோதான். என்னெல்லாம் தூக்கம் வரலையா எனக்கு? நான் எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு தெரியும். ஏன் நீங்கள் பாருங்க, ஜாலியாக கமெண்ட் பண்ணிட்டு போகிறீங்க. உனக்கு என்னப்பா, உனக்கு என்னப்பா, எனக்கு என்னப்பா? ஆமாம்ப்பா, எனக்கு கஷ்டம் இருக்குப்பா. உனக்கு கஷ்டம் இருக்கா? கமெண்ட் பண்ணு. ஆனால் விடுங்க, எதுவும் சொல்ல விரும்பலாம். சில பேர் சொல்லலாம், ப்ரோ நீங்கள் வந்து இந்த கைட்லைன்ஸை மீட்டிங்க அப்படின்ட்டு. நான் பார்த்த வரைக்கும் எந்த விதமான கைட்லைன்ஸை மீறவே இல்லை. நான் பண்ண தப்பு அந்த படத்தை கிளிப்பை யூஸ் பண்ணது மட்டும்தான். ஒருவேளை அந்த கம்பெனியோட ஒரிஜினல் ஓனர் அவங்க கேட்டிருந்தாலும் நான் விட்டுருப்பேன். ஓகே, அவங்க கேட்குறாங்க, அவங்க தப்பு பண்ண தப்பு தான் அப்படின்ட்டு. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் கைட்லைன்ஸை மீறிட்டேன் அப்படின்ட்டு ஒரு பொய் குற்றச்சாட்டை போட்டு நான் எது பண்ணுறதுன்றது சுத்தமாக எனக்கு புரியவே இல்லை. எப்பதான் சொல்கிறதில்ல சொல்ஜர்ஸ், இதெல்லாம் சொன்னால் எமோஷனல் ஆகுதா? எனக்குன்னு இருக்கிற இந்த சேனல் மட்டும்தான். இந்த வேலை சேனல் உழைச்சிருக்கேன், கஷ்டப்பட்டு இது பண்ணியிருக்கேன். இது மேலே உழைச்சி உழைப்பெல்லாம் வேஸ்ட் ஆகினாலும் இது நம்ம சேனல், நம்ம ஆறு மேலே சேர்ந்த இந்த சேனல் வீடியோ இது. ஸோ இது எதாவது ஆயிடுச்சுனா நாங்கள் என்ன பண்ணுறேன் தெரியாது. ஓகேங்களா? யாராவது கரை வச்சு பண்ணுறீங்கன்னா ரிசர்ச் பண்ணாதீங்க, அவ்வளோ நான் சொல்ல முடியும். ஓகே, இதே மாதிரியான இன்னொரு சோஷனை சந்திக்கிறேன். ட்ரெயின் பாய்.